மாத்தி யோசிச்சேங்க வரகு சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா நல்லூர் கிராம வேளாண்மையாளர் பி சவுந்தரராஜன் அவர்கள் தரும் செய்திகள் ஐந்து ஏக்கர் நிலம் எனக்கு உள்ளது எங்கள் முன்னோர்கள் வந்து வரகு சாகுபடி தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இடையில் கொஞ்சம் இப்போ விட்டதுனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த நல்லூர் பிளாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரகு மானாவாரி பயிர்கள் வந்து இங்கே அதிகமாக பயிர் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் அதிக மானாவாரி சாகுபடி தான் இருக்கோம் இப்போ இந்த வரகு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி நாங்கள் முன்னோர்கள் விரைக்கக்கூடிய வரகு வந்து நாட்டு ரகம் உள்ள வரகு நூற்றி ஐம்பது நாள் நூற்றி நாற்பது நாள் உள்ள வரகு இப்போ நம்ம விருத்தாச்சலம் கேவிகே மூலயமாக அத்தியேந்தல் ஒன்று என்ற ரகத்தை அது நூற்றி பத்து நூற்றி இருபது நாள் உள்ள ரகம் கொடுத்தாங்க அது அதுக்குள்ள பயிற்சியும் கொடுத்தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்தியந்தல் கேவிக்கேவுக்கும் எங்களை அயிச்சு அழிச்சுட்டு போய் அந்த பயிற்சிகளெலாம் கொடுத்தாங்க இந்த வரகு வந்து இங்கே அதிக சாகுபடி நம்ம ஏரியாவில் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோடை உழவு இதுக்கு முக்கியம் வந்து கோடை உழவு அவசியம் கோடை உழவு அதிகமாக பண்ணுறதுனால கலை வந்து கட்டுப்படுத்துது பூச்சிகள் கட்டுப்படுத்துது நாங்கள் ஏற்கனவே வந்து இல்லைனா எந்த உரமும் போடாத முன்னோர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழு உரத்தை மட்டும் போட்டு வரகு விரைப்பாங்க ஒரு கலை எடுப்பாங்க இவ்வளவு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ உள்ள வரவு கிடைக்குது இது என்னென்னா சாதாரணமாக எந்த உரம் கெமிக்கல் இல்லாமல் விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ சமீப காலமாக இப்போ நம்ம மக்கள் வந்து இதுக்கு அதிகமாக விரும்புகிறாங்க எங்கள் பகுதியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிறுதானியங்கள் வந்து அதிகமாக விளையக்கூடிய இடம் கடலூர் மாவட்டத்தில் நல்லூர் பிளாக்கில் வந்து சிறுதானியம் தினை சோளம் கம்பு கேழ்வரகு வரகு உளுந்து இந்த பாரம்பரிய சோள வகைகள் வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இந்த ஆண்டாக இருந்தால் நம்ம கேவி கேவிக்க மூலயமா எங்களுக்கு வந்து அதை ஊக்கப்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த படைசு வந்து விட்டதுனால நமக்கு வந்து பாதிப்பு அதிகமாக வருது அதை நீங்கள் மீண்டும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து விவசாயிகளும் உணர்ந்து இப்போ வந்து உரம் போடாத உரமே போடக்கூடாது தமிழக அரசும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு இது பண்ணியிருக்காங்க அந்த ஆலோசனையும் கேட்டு கேவி கேவினுடைய ஆலோசனையும் கேட்டு இப்போ நிறைய விவசாயிகள் உரம் போடாத பண்ணுறதுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க விவசாயிகள் எப்படின்னா நாங்கள் வந்து கெமிக்கல் அதிகமாக அடிக்க அடிக்க என்னென்னு கேட்டிங்கன்னா பூச்சிகள் வந்து அதிகமாகுது அந்த பூ இப்போ நம்ம இயற்கையாகவே இயற்கை உராக போட்டு நம்ம களை எடுத்தோம் கலையே வந்து க கோடை உட அதிகமாக ஊடகிறதுனால கலை வந்து குறையுது இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்து மாதத்தில் எப்படின்னா மழையில் மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சால் கூட இந்த மாசு வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிக்குது மழையில் பாதிப்பு இல்லாத ஓரளவுக்கு கிடைச்சிது இந்த ஆண்டு என்னென்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மாசுல் கொஞ்சம் கம்மி தான் இந்த ஆண்டு போனாண்டுலாம் எங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து சில நேரத்தில் ரெண்டாயிரம் கிலோ கூட வந்துடுது அந்த மாசுல் வந்து நல்லா ஈர்க்கை கிளைமெட்டு இதெல்லாம் வந்து ஒத்து வர்றதுனால நல்ல அதிக மாசூலும் கிடைக்கிது அதனால் மற்ற மாவட்டத்துக்கும் இதை வந்து பொதிகை டிவி மூலயமாக மற்ற மா மாவட்டத்துக்கும் இந்த வரகு வந்து அதிகமாக விவசாயிகள் விதைக்கணும் விருத்தாச்சலம் கேவிக்கு எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய ஒரு எங்களுக்கு வரப்பிரசாசம் இப்போ எங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா நாங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நேரடியாக இங்கே வந்து இன்னும் இந்த பயிருக்கு என்னென்னது செய்யணும்னு சொல்லி அவங்க நாங்கள் போய் சொன்னிட்டால் போதும் இல்லை ஃபோனில் கான்டெக்ட் பண்ணால் கூட எங்கள் விவசாயி எங்கள் ஏரியாவுக்கும் அவங்க வந்துடுறாங்க அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி சவுந்தரராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்